Welcome to DJK YouTube channel. இன்னைக்கு நம்ம YouTube channel ல வீட்ல இருக்க மூணு பொருள் வச்சு எப்படி பேஷன்ஸ் இருந்தா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன மூணு பொருள் தேவைன்னு பார்க்கலாம். பால், அரிசி மாவு, தக்காளி இதை வச்சுதான் நாம இன்னைக்கு பேஷன்ஸ் செய்ய போறோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பால்ல நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் உங்களுக்கு கையில அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்க ஃபேஷியல் பண்றீங்களோ இல்லையோ இந்த மாதிரி நீங்க பால உங்களோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்க ஃபேஸ் ரொம்பவே சாஃப்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்கின் ரொம்பவே ஷைனிங்காகவும் இருக்கும். இப்போ நம்ம வாட்டரில் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஷைனிங்காக இருக்கு. இப்போ ஒரு பவுலில் அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அரிசி மாவுலே 2 வகை இருக்கு. வீட்லேயே நம்ம செய்கிறது, அப்புறம் கடையில் வாங்குறது, அது உங்கள் இஷ்டம். நீங்கள் எது வேணா எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா திக் பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ இதை உங்கள் ஃபேஸில் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டே இருங்க. அரிசி மாவு வந்து டார்க் பிம்பிள்ஸ்லாம் அது கண்டிப்பாக போக வைக்கும். இப்போ 2-3 மினிட்ஸ் கழிச்சு இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோவை கொஞ்சம் நல்லா பிழிஞ்சுக்கோங்க. அதில் சீட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. நம்ம இந்த லாஸ்ட் மெத்தடில் நம்ம 3 இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் ரைஸ் ஃப்ளோரும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது திக் பேஸ்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். தக்காளியில் விட்டமின் ஏ, விட்டமின் சிலாம் இருக்குது. விட்டமின் ஏ வந்து டார்க் ஸ்பாட்ஸ்லாம் போக வச்சிடும். விட்டமின் பி க்ளோயிங் ஸ்கின் தரும். விட்டமின் சி பிரைட்னஸ் தரும். இப்போ நம்ம இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோன்னா அது நம்மளுக்கு நல்லா டைட் எக்ஸஸ் ஆகிடும். அது ஏன் டைட் எக்ஸஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் அது ரிமூவ் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை 10-15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை பாருங்க, நான் இது உங்களுக்கு ஃபேஷியல் போட்டு பண்ணி காமிச்சது. ஃபேஷியல் போடாத கை, இது ரெண்டுத்துக்கும் நீங்களே வித்தியாசம் பாருங்கள். எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள் ஃபேஷியல் போட்ட கை. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.